வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தம்பூன் தொகுதிக்கு திரும்பிய பிரதமர் டாக்டர் அன்வாருக்கு உற்சாக வரவேற்பு. நடந்து முடிந்த பொது தேர்தலில் தம்மை வெற்றி பெற செய்து பிரதமர் ஆக்கிய தம்பூன் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு நன்றி கூற இன்று மதியம் அத்தொகுதிக்கு வருகை புரிந்த பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமிற்கு உற்சாக வரவேற்பு நல்கப்பட்டது. டாக்டர் அன்வாரின் வருகை காலை 11:30 மணிக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு முன்னதாகவே மக்கள் பெருமளவில் திரண்டனர். சற்று தாமதமாக மதியம் 12:15 மணி அளவில் தம்பூன் தொகுதியை வந்தடைந்து தமது காரில் இருந்து டாக்டர் அன்வார் இறங்கியதும் அவரின் காரை சூழ்ந்து கொண்ட மக்கள் பலத்த ஆரவாரத்துடன் வரவேற்றனர். கடந்த நவம்பர் 19 நடைபெற்ற 15th பொது தேர்தலில் தம்பூன் தொகுதியில் வெற்றி பெற்ற பிறகு பி கே ஆர் கட்சி தலைவரான டாக்டர் அன்வார் நாட்டின் 10th பிரதமராக தமது சொந்த தொகுதிக்கு திரும்பியிருப்பது இது முதல் முறை என்பதால் பலத்த கூட்டத்திற்கு மத்தியில் அவரை நெருக்கமாக பார்ப்பதற்கு மக்கள் துடித்தனர். சிலர் டாக்டர் அன்வாருடன் கைகுலுக்கி செல்பி எடுத்துக் கொண்டனர். தம்பூன் தொகுதியில் தஞ்சோங் ரம்புத்தான் ஈரச்சந்தையில் மக்களுடன் கைகுலுக்கி தமது நன்றியை தெரிவித்துக் கொண்ட அன்வார் அவர்களுடன் சுமார் 10 அலாவினார். பின்னர் வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக தம்பூன் தமான் ஜாத்தியில் உள்ள முகமத் அல்பாத்தே பள்ளி வாசலுக்கு டாக்டர் அன்வார் விரைந்தார். மிக குறுகிய நேரம் என்பதால் அதிகமானோரை அவரால் சந்திக்க இயலவில்லை. தம்பூன் வருகைக்கு முன்னதாக டாக்டர் அன்வார் இஸ்தானா கிந்தாவில் பேரா சுல்தான் சுல்தான் நஸ்ரின் ஷாவை சந்தித்தார். ஜாசியக்கா இஸ்லாத்திற்கு எதிராக வெறுப்புணர்ச்சியை தூண்டி வருவதாக பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹரி அவாங் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை செய்வதற்கு விசாரணை ஆணையம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று ஜாசியக்கா மூத்த தலைவர் லிம்கிட் சியாம் கேட்டுக் கொண்டுள்ளார். உண்மையிலேயே ஜாசியக்கா இஸ்லாத்திற்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதா என்பதை கண்டறிய ஹரி அவாங் விசாரணை ஆணையத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும். அவர் கூறிய குற்றச்சாட்டுகள் உண்மைதானா என்பதற்கு அவரிடம் உள்ள ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் இஸ்கண்டார் புத்ரி எம்பியுமான லிம்கிட் சியாம் வலியுறுத்தினார். மேன்மை தங்கிய பேரா சுல்தான் சுல்தான் நஸ்ரின் ஷாவை பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் இன்று காலை 10:50 மணி அளவில் இஸ்தானா கிந்தாவில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அதற்கு முன்னதாக மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் அப்துல்லாவை இஸ்தானா நெகாராவில் சந்தித்துவிட்டு அரண்மனையை விட்டு காலை 9:15 மணிக்கு புறப்பட்ட அன்வார் பின்னர் பேரா சுல்தான் நஸ்ரின் ஷாவுடன் சந்திப்பு நடத்தினார். இவர்களுக்கு இடையிலான சந்திப்பு சுமார் 1 நடைபெற்றது. பின்னர் மதியம் 12 மணி அளவில் அன்வார் இஸ்தானா கிந்தாவில் புறப்பட்டார். வரும் டிசம்பர் 19 நாடாளுமன்ற கூட்டம் கூட்டப்படுவதற்கு முன்னதாகவே மக்களவை சபாநாயகர் தான்ஸ்ரீ அசார் அசீசான் தமது பதவியை காலி செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இதனை அசார் அசீசான் உறுதிப்படுத்தியுள்ளார். இதன் தொடர்பில் அன்றைய கூட்டத்தை மக்களவை செயலாளர் வழிநடத்துவார். நாடாளுமன்ற கூட்டத்தில் முதல் நிகழ்வாக புதிய சபாநாயகர் தேர்வு நடைபெறவிருக்கிறது. அதற்கான வாக்கெடுப்பு நடைபெறவிருப்பதால் கடந்த 2 காலமாக சபாநாயகராக இருக்கும் அசார் அசீசான் தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். தமது மனைவியுடன் தொடர்பு வைத்திருக்கிறார் என்ற சந்தேகத்தின் பேரில் முதியவர் ஒருவரை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக வெல்டிங் தொழிலாளர் ஒருவர் காஜாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 51 சின் எங்கிட் சூன் என்ற அந்த நபர் கடந்த நவம்பர் 25 இரவு 11:50 மணி அளவில் செராஸ் பத்து செம்பிலானில் உள்ள பண்டார் துன்ஹுசேன் ஏயோன் பிக் பேரங்காடி மையத்தின் முன் கார் நிறுத்தும் இடத்தில் 71 ஓம் கிம் மியோங் என்பவரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். சம்பவ இடத்தில் காருக்குள் தமது 35 மனைவியுடன் அந்த முதியவர் இருப்பதை கண்ட அந்த வெல்டிங் பணியாளர் அவ்விடத்திலேயே கத்தியால் குத்தி கொன்றதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. ஷாபு வகையைச் சேர்ந்த போதைப் பொருளை கடத்தியதாக நபர் ஒருவர் தூக்கு தண்டனை விதிக்க வகை செய்யும் அபாயகர போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் மலாக்கா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார்.
50 வயதான லாவ் சியோங் போ என்ற அந்த நபர் கடந்த நவம்பர் 11 தேதி நள்ளிரவு 12:10 மணி அளவில் மலாக்கா தங்க மாவட்டத்தில் புலா மலாக்கா ஜலான் பைடூரி எட்டில் 23.1 கிலோ எடை கொண்ட போதைப் பொருளை கடத்தியதாக 1952 ஆண்டு அபாயகர போதைப் பொருள் கடத்தல் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். இன்று மாலை தொடங்கி நாளை சனிக்கிழமை வரை தீபகற்ப மலேசியாவில் பல இடங்களில் கனத்த மழை பெய்யலாம் என்று மிட் மலேசியா எனப்படும் மலேசிய வானிலை ஆய்வுத்துறை அறிவித்துள்ளது. கிளந்தான், திரங்கானு, பெர்லிஸ், கெடா, பினாங்கு, பேரா, பகாங் ஆகிய மாநிலங்களில் அடைமழை பெய்யலாம் என்று மிட் மலேசியா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.